வணக்கம். தவக்காலம் திருநீற்று புதனுக்கு பின்வரும் சனிக்கிழமை மார்ச் மாதம் 5ஆம் தேதி. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று இறைவாக்கினர் ஏசாயா வழியாக தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை குறித்து காட்டுகிறார். ஆண்டவர் கூறுவதாவது, ஏசாயா 58:9-14, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு. நுகம் என்றால் இந்த காளமாட்டு கழுத்தில் வைத்து மாட்டை பூட்டுவது, ஏரை பூட்டுவது, இரண்டு மாடுகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை நுகம். அந்த நுகம் வந்து ஒரு சுமை, அந்த சுமையை இழுக்கணும். மாட்டு வண்டினா இழுக்கணும், ஏர்னா இழுக்கணும், உழுகணும் அப்படின்னு சொன்னா இழுக்கணும் அந்த நுகம். அந்த நுகத்தை போல நம்ம கழுத்தில், வாழ்க்கையாகிய இந்த கழுத்தில் என்ன நுகம் இருக்கிறது, என்ன சுமை? ஒரு ஒரு சிலருக்கு பிள்ளைகளே சுமை, ஒரு சிலருக்கு கணவன் சுமை, ஒரு சிலருக்கு மனைவி சுமை, ஒரு சிலருக்கு பொருளாதாரம் சுமை, ஒரு சிலருக்கு கல்வி. காலையில் படிக்க போகணும் அப்படின்னா கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கிறது, அந்த அது சுமை, அது ஒரு நுகம். ஒரு சிலருக்கு உடல் சுகமின்மை நுகம், எத்தனை மாத்திரையை தின்பது. ஆகையினால உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு. ரெண்டாவது, சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதை, குற்றம் சாட்டுவதையும் பொல்லாததான பேசுவதையும் நிறுத்திவிடு. இப்ப நான் பிரசங்கம் வைக்கிறேன், ஒரு சில நேரத்தில் 20 நிமிஷம், 22 நிமிஷம், ஒரு சில நேரத்தில் 15 நிமிஷம், 10 நிமிஷம். அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க ஃபோன் அடிப்பாங்க, ஃபாதர் இந்த வார்த்தையை நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த கருத்தை இப்படி சொல்லியிருக்கலாம், இது நீங்கள் இப்படி சுட்டி காட்டி, எதை குற்றத்தை மட்டும் சுட்டி காட்டுவார்கள். அந்த 20 நிமிஷத்தில் ஒரு நல்ல வார்த்தை கூட நான் பேசலையா? அந்த 20 நிமிஷத்தில் ஒரு நல்ல கருத்தை கூட நான் சொல்லலையா? அதெல்லாம் வடிகட்டி தூர போட்டு அதில் குற்றம் கண்டுபிடித்து பொல்லாத பேசுறது. ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகம் பேசுகிறது பேசுகிறது பேசுகிறது, டிவியில் பேசுது, வீட்டில் பேசுகிறோம், ஆஃபீஸில் பேசுகிறோம், ஸ்கூலில் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம். அந்த பேசும் பொழுது அந்த பொல்லாத பேச்சு, தேவையில்லாத பேச்சு, அசிங்கமான பேச்சு, கெட்ட வார்த்தையான பேச்சு, இதையெல்லாம் நிறுத்திடணும். அவங்க பேசும் பொழுது அதில் நல்லதை மட்டும் கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ளணும். அதில் குற்றம் கண்டுபிடிப்பது, அது நல்லால, இது நல்லால, குழம்பு நல்லால, ரசத்தில் நீ வந்து புளியை நிறைய கரைச்சி ஊற்றிட்ட, இது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும், இப்படியே குற்றம் கண்டுபிடிப்பது, இது எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இல்லையே அப்படின்லாம் குற்றம் கண்டுபிடிப்பதையும் பொல்லாத பேச்சையும் நிறுத்திவிடும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க ஏசாயா, பசித்தோருக்காக, பசித்தோருக்காக உன்னையே கையளித்து அப்படின்னா கொஞ்சம் உணவு கொடு பசித்திருப்போருக்கு. அதனால தான் இந்த அன்னதானம் கொடுப்பது. வெள்ளிக்கிழமையில நீங்க ஒரு சந்தி இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான செலவை உணவாக்கி பசித்தோருக்கு தெரியாம கொண்டு போய் கொடுத்துடுறது. பசித்தோருக்கு உணவளி, வறியோரின் தேவையை நிறைவு செய். ஒரு சிலருக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இந்த மாதம் பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தெரியாமலே அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்கிறது. வறியோரின் தேவையை நிறைவு செய்,
இவ்வாறு செய்கின்ற பொழுது இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருள் என்றால் இந்த சமூகம் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறது, ஊழலில் மூழ்கி கிடக்கிறது, எல்லாரும் பொறாமையும் பேராசை, அந்த மாதிரி இருள் சூழ்ந்த உலகத்தில் உன் ஒளி உதிக்கும். எவ்வாறு? உன்னுடைய சுமையை அகற்றிவிடு, குற்றம் கண்டுவதை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிடு, பொல்லாத பேச்சையும் நிறுத்திவிடு, பசித்தோருக்கு உணவு கொடு, வறியோரின் தேவையை அறிந்து உதவி செய்வேயானால் உன்னுடைய ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆகையினால தவ காலத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், எதுவை நீங்க இந்த செத்த மாட்டை தூக்கிட்டு சுமக்கிறாண்டா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சுமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இறக்கிரு, குற்றம் கண்டுபிடிப்பதை நிறுத்திவிடு, பொல்லாத பேச்சை நிறுத்திவிடு. பசிக்கிறவரை பார்த்தா கூட்டு போய் ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்து ஒரு காஃபி வாங்கி கொடு, கடையில் பே பண்ண அந்த பில்லை, பிறகு வறியோரின் தேவையை அறிந்து உதவி செய். இதுதான் நம்ம தவ காலத்தில் செய்யக்கூடியது. அவ்வாறு நீங்கள் செய்வீர்களேயானால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீர் பாய்ந்த தோட்டம் போல் நீ இருப்பாய், ஒருபோதும் வற்றாத நீரூற்று போல் நீ இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளில் இருந்து பாழடைந்து கிடப்பதை கட்டி எழுப்புவர். உன்னுடைய வாழ்க்கை செழித்தோங்கும், தலைமுறை தலைமுறையாக நீ நல்லா இருப்ப. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் இதைத்தான் செய்யணும். நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள், ஆண்டவரை நீங்கள் வழிபடுவீர்கள். ஆகையினால இந்த செயலை செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று லேவியை அழைக்கிறார். லூக்காஸ் நற்செய்தி 5:27-32. இந்த லேவி அந்த காலத்து தேச துரோகி, யூதர்களுக்கு எதிராக வரி வசூலித்து ரோமையர்களிடம் கொடுப்பது போல கொடுத்து அவங்க பைக்கில் போட்டுக்கிடுவாங்க. ஆகையினால சொந்த சகோதர சகோதரிகளுடைய சொத்தை சுரண்டி எடுத்தவர்கள் தான் இந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடியவர்கள். அதில் இந்த லேவி, அவருக்கும் கெட்ட பெயர், தீண்ட தகாதவர், வெறுக்கக்கூடியவர், புறக்கணிக்கப்பட்டவர், தொடக்கூட மாட்டாங்க, கண்டா அவரை கொன்றுணும் போல உணர்வுகள்லாம் வரும். இப்படிப்பட்டவனை தன்னுடைய சீடராக இருப்பதற்காக இயேசு அழைக்கிறார். அவனும் உடனே எழுந்து, ஓகே, கண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. 1, 2, 3 வார்த்தைகள் தான், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டு விட்டு, நல்லா பாருங்க, அந்த சுங்கச்சாவடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தா ஒரு செகண்டுக்கு ஒருக்க காசு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு விட்டு, நம்ம இந்த வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஹைவேல அந்த டோல் பூத்துல உட்கார்ந்துருக்கிறவன் டக்கு டக்கு டக்குன்னு காசு வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். அது போல தான் இவருடைய வாழ்க்கையில் காசு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு எழணும்னா எவ்வளவு தைரியம் வேணும் பாருங்க. 3 வார்த்தை, என்னை பின்பற்றி வா, அந்த 3 வார்த்தை அந்த லேவியினுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றுகிறது. That is called metanoia, U-turn, total change. முழுமையாக அவன் மாறிவிடுகிறான். பிறகு இயேசுவை பின்பற்றி, சரி இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோமே, நம்ம சோறு போடுவோம். அந்த முதல் வாசகத்தில் ஏசையா வறியோருக்கு உணவளிக்கிறவர்கள், இந்த பசித்தோருக்கு உணவளிக்க கொடுத்து சொன்னார்ல, இயேசு வழிபோதகர், சீடர்களும் அவரோடு இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறார். அதை பார்த்த பரிசேயர்கள், இது எப்படி இந்த தேச துரோகி, இந்த வரி தண்டுபவர், பாவி என்று அழைக்கக்கூடியவர், ஒதுக்கப்பட்டோர், வெறுக்கப்பட்டோர், மக்களால் புறக்கணிக்கப்பட்டோர், இப்படிப்பட்டவனோடு எப்படி உணவு உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று இயேசு அழகாக நெத்தி அடி அடிக்கிறாராங்க. நான் வந்தது வந்து நோயற்றவர்களுக்கல்ல, உங்களுக்கல்ல. பரிசேயர்களே, நீங்கள் சட்டங்களை எல்லாம் நுணுக்கமாக படித்து எதை கடைபிடிக்க வேண்டும், எதை உங்களுக்கெல்லாம் கிடையாது. நோயுற்றவருக்கே
நீங்க தேச துரோகி என்று சொல்லக்கூடிய இந்த லேவி, நீங்கள் புறக்கணிக்கின்ற இந்த லேவி, நீங்கள் பாவி என்று அழைக்கின்ற இந்த லேவி, இவர்களுக்காக தொலைந்து போனவர்கள், காணாமல் போனவர்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வழியோரமாய் அமர்ந்திருக்கிறவர்கள், நோயாளிகள், தொழுநோயாளிகள், இவர்களுக்காக நான் வந்தேன். ஆகையினால பாவிகளை தேடி வருகிறார் இயேசு கிறிஸ்து. நீ எப்படிப்பட்ட பாவியாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவராக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம், தீண்ட தகாதவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆண்டவர் உன்னை தேடி வந்து என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். ஆகையினால அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்த அந்த லேவியை போல என்னுடைய பாவத்தை மட்டும் விட்டுவிட்டு எழுவேனாக, இயேசுவை பின்பற்றுவேனாக, என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை காண்பேனாக இந்த தவக்காலத்தில். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு உங்கள் வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றுவாராக. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அதைத்தான் சங்கீதம் 86, ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும், நான்கு ரோடுகள் சந்திக்கின்ற அந்த ஜங்ஷன்ல நின்றுகிட்டு இருக்கேன், ரைட்ல போவா, லெஃப்ட்ல போவா, முன்னாடி போவா, பின்னாடி போவா, தெரியாத திக்கு தெரியாத அந்த காட்டுல இருக்கிறேன், ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆகையினால என் மேல் இரக்கமாயிரும், நாள் முழுவதும் உமையே நோக்கி மன்றாடுகிறேன், என் மனதை மகிழ்விக்க செய்தருளும், உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன், என் ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆகையினால கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இன்று மன்றாடுவோம். அவருடைய பேரன்பு உங்கள் மீது இறங்குவதாக. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், மகிழ்ந்திருங்கள். ஆமென்.